5.4 இதுதான் நீ நடத்த போற. சோ ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா y equal to e power x divided by sin x. ஓகேங்களா, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேங்களா, டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஃபரன்ஷியேஷன் இல்ல, u by v மெத்தட்ல இருக்கு. சோ u by v மெத்தட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தனித்தனியா போடணும் u equal to e power x. அதே மாதிரி v கீழே இருக்கு, v என்னது, v வந்து sin x, v equal to sin x. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் u dash, u dash டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x, e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் e power x. அதே மாதிரி v dash, சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ டிஃபரன்ஷியேட் ஆஃப் வை டி ஒய் பை டி எக்ஸ் ஃபார்முலா வந்து வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர் இதான் வந்து ஃபார்முலா சரிங்களா அப்போ வி யூ டேஷ் அப்படின்னா வி என்றது யாரு சைன் எக்ஸ் ஓகேங்களா யூ டேஷ் என்றது இ பவர் எக்ஸ் மைனஸ் யூ யூன்றது யாரு இ பவர் எக்ஸ். V dash, V dash என்றது cos x divided by V square. V square என்ன sin x the whole square. அப்படின்னா என்ன சைன் ஸ்கொயர் எக்ஸ் சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் e power x மேல ரெண்டுத்தையும் காமனா இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்குங்களா சோ காமனா வெளியே எடுத்துருங்க காமனா வெளியே எடுத்தா e power x e power x காமனா வெளியே எடுத்தா என்ன வரும் அப்படின்னா sin x minus cos x divided by sin square x. இது வந்து dy divided by dx இதான் சரிங்களா. சோ இன்னொரு சொல்ற பாருங்க y is equal to e power x divided by sin x. இது வந்து பார்த்தா டிஃபரன்ஷியேட் டைரக்டா நம்மால பண்ண முடியாது, ஏன்னா டிவைடட்ல u v u by v மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். சோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. சோ u மேல கிட்டாம u எடுத்துட்டேன், கீழ கிட்டாம v எடுத்துட்டேன் சரிங்களா. இப்போ u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா u dash, e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். சோ sin x, sin x ன்றது v எடுத்துட்டோம், v dash sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும் cos x. சோ dy by dx ோட ஃபார்முலா வந்து v u dash minus u v dash divided by v square. v ன்றது யாரு sin x, u ன்றது u dash ன்றது e power x minus u ன்றது e power x, v dash ன்றது cos x divided by sin x the whole square. மேல பாருங்க ரெண்டு e power x காமன் வெளிய எடுத்துறோம், காமன் வெளிய எடுத்தால் இங்க வந்து sin x வரும், இங்க வந்து cos x வரும். சோ sin x minus cos x divided by sin square x சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா y equal to e power sin inverse of x. இதான் வந்து நெக்ஸ்ட் சம். ஓகே, இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பாருங்க எப்படி பண்ண போறோம் சொல்றேன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணா y y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy divided by dx. ஓகேங்களா, e power sin inverse of x. ஃபர்ஸ்ட் e power டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டம் கீழே பேஸ்ல இருக்க டம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். e power இது வந்து x ன்னு எடுத்துக்கோங்க, e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் வரும், e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x into பவர்ல என்ன இருக்குன்னு பாருங்க, பவர்ல வந்து sin inverse of x இருக்கு. சோ sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by square root of 1 minus x square into அதுக்குள்ள sin inverse உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க x தான் இருக்கு. சோ x டிஃபரன்ஷியேட் பண்
divided by dx equal to e exponential e power எந்த டம் இருக்குன்னு நமக்கு பிரச்சனை இல்ல அது x னு வெச்சுக்கோங்க e power x சோ e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் வரும் சோ இங்க வந்து sin inverse of x னால அப்படியே போட்டுக்கோங்க into sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by square root of 1 minus x square into உள்ள sin inverse உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க x இருக்கு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 சோ e power sin inverse of x into 1 e power sin inverse of x
divided by square root of 1 minus x square. So next sum paarenga. Third sum, y equal to e power x cube. So y equal to e power x cube. Differentiate pandra. Differentiate panna na varum. Differentiate with respect to x. Differentiate pandra. So differentiate panna na varum y. Y differentiate panna na varum. Dy by dx equal to. Na already sonna e power x differentiate panna. E power x na varum. So idu x in consider panikonga. E power x cube na differentiate panna e power x cube na varum. Into power la inga enna irukku x cube irukku. X cube further நம்ம differentiate பண்ணா 3x square எப்படி வந்ததுன்னா differentiation of e power x பண்ணா e power x தான் ஏனா இங்க கான்ஸ்டன்ட் 1 இருக்குனால சோ நம்ம ஃப்ரண்ட்ல 1 போட்டுக்கலாம் சோ differentiation of x power n x power n நம்ம differentiate பண்ணா என்ன வரும் அப்படினா n x power n minus 1 so inga differentiation of x cube indrathu n plus la 3 irukku so inga substitute pannina na varum differentiation of x cube equal to n edutha 3 podunga 3 x power 3 minus 1 so 3 x square so adhanaala differentiation of x cube na sonna 3 x square so neenga epdi edralam 3 x square e power x cube idan dy by dx seringla nor adi solran paarenga y is equal to e power x cube idha differentiate pandren differentiate with respect to x differentiate pandra so y differentiate panna varum dy by dx equal to e power x differentiate panna e power x da varum into power la enna irukku paaknom endha term irukku andha term differentiate panna power la enna irukku x cube x cube la differentiate panna varum 3x square varum so final la enna irukku 3x square into e power x cube okay la so next sum paarenga fourth sum paarenga y is equal to sin tan inverse of e power minus x சரிங்களா இதான் இப்ப பாருங்க differentiate பண்றேன் differentiate with respect to x differentiate பண்றேன் differentiate பண்ணா y differentiate பண்ணா dy by dx equal to first நம்ம வெளியில இருந்து பாக்கும்போது எந்த டம் தெரியுது எந்த டம் தெரியுதுங்க sin இருக்கு உள்ள எந்த டம் தான் பிரச்சனை இல்ல அதை x னு கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா வெளியில இருந்து பாக்கும் first என்ன தெரியுது sin differentiation of sin is cos differentiation of sin sin differentiate பண்ணாலோ cos சரிங்களா cos வரும் சோ உள்ள என்ன டம் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க tan inverse of e power minus x into அதுக்கு அடுத்து உள்ள என்ன எந்த டம் தெரியுது tan inverse of term தெரியுது அது அப்போ இந்த டம் x னு கன்சிடர் பண்ணிக்கோங்க சோ tan inverse of x differentiation of tan inverse of x ஃபார்முலா எழுதி போறோம் differentiation of ஃபர்ஸ்ட் வந்து sin சொன்னா sin x differentiate பண்ணா என்ன சொன்னேன் cos x சோ நெக்ஸ்ட் differentiation of tan inverse of x differentiate பண்ணா 1 divided by 1 plus x square ஓகேங்களா அப்ப என்ன வரும் 1 divided by 1 plus x ன்றது இங்க யாரு x ன்றது e power minus x the whole square into further அதுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தா தெரியுது e power minus x differentiation of e power minus x differentiate பண்ணா minus e power minus x இங்க எழுதிக்கோங்க differentiation of e power minus ax equal to minus a e power minus ax so ஓகேங்களா so further அப்படி வரும்னு சொல்றேன் பாருங்க ஃபைனலா இது எப்படி எழுதணும் அப்படினா minus into plus minus e power minus x cos tan inverse of e power minus x divided by 1 plus e power minus x the whole square na e power minus 2x இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர் இன்னொரு வாட்டி சொல்றோம் பாருங்க y is equal to sin tan inverse of e power minus x இத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னா y y டிஃபரன்ஷியேட் பண்ணனாரோ dy by dx equal to sin ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து நம்ம பாக்கும்போது யாருக்கு தெரியுதா sin
சைன் மட்டும் தான் தெரியும். சோ சைன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன், சைன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் பண்ணாலோ காஸ் உள்ள என்ன டம் இருக்கோ அந்த டம் போடும். இங்க x இருக்கனால இங்க x போடும். ஆனா இங்க x ஏ x உடனே இருக்கு tan inverse of e power minus x. சோ tan inverse of e power minus x ன்றது போடணும் இன்டு உள்ள இருக்கு நெக்ஸ்ட் சைன் அடுத்து உள்ள போனா வந்து tan inverse, tan inverse, tan inverse டிஃபரன்ஷியேட் பண்ணா tan inverse டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 / 1 + x square உள்ள இருக்கு டம் நம்ம x கன்சிடர் பண்ணிடுவோம். அப்ப 1 / 1 + x அடுத்து e power minus x. so e power minus x the whole square into further அதுக்குள்ள யாருக்கானு செக் பண்ணுங்க. அதுக்குள்ள போய் யாருக்கானா e power minus x, e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus e power minus x. so ஃபைனலா என்ன பண்ணோம் அப்படினா டோட்டலா மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டுட்டேன் காஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் 2எக்ஸ். இதோ இந்த ஃபார்முலானா ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னா ஏ பவர் எம் என்னதுனால சோ அதான் எழுதியிருக்கேன் இ பவர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா இ பவர் மைனஸ் 2எக்ஸ் எழுதலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. Y equal to log cos e power x the question. So இது நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் சொல்றேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்றேன். So y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்க? எதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்? log. log டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x equal to 1 / x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணனாரோ 1 / x. அப்ப log இது எல்லாமே x ஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க. so log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 / x ன்றது யாரு? x ன்றது cos e power x, cos e power x into log differentiate பண்ணியாச்சு. next அதுக்குள்ள யார் இருக்கா? அதுக்குள்ள பாத்தீனா cos இருக்காங்க. cos இத வந்து x ஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க. cos x differentiation of cos x, differentiation of cos x, cos x differentiate பண்ணா minus sin x. cos x differentiate பண்ணனாரோ minus sin x. so cos differentiate பண்ணா minus sin, உள்ள என்ன டம் இருக்கோ அந்த டம் அப்படியே போட்டுக்கோங்க. இன்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த டம் அப்படியே போட்டுக்கோங்க. so differentiate with respect to x. so y differentiate panna dy by dx. log, log differentiate panna na varum differentiation of log x is 1 / x. so idellame first log kulla enna term irukko adha x nu consider pannom. so log x 1 / x, x edhu iruka cos e power x into adhu adutha log oda idu muninchu. next yaar iruka cos, cos x, differentiation of cos x is minus sin x. so cos x minus sin x at clear ka endavadi e power x. so e power x appadi potta adigaduthu further a e power x idu cos ungala muniyichu. next e power x differentiate panna pora, e power x la differentiate panna further enna varum? e power x dhaan kadaiyum. so minus into plus minus e power x sin theta by cos theta na adala tan theta na adala. seringa po next 6th sum. sixth sum y equal to e power x plus
e power x square plus e power x cube plus e power x power 4 plus e power x power 5 இதா வந்து ஓகேங்களா இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றேன் y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy divided by dx சரிங்களா dy by dx e power x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x into x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணானாரோ x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 நெக்ஸ்ட் ஓகேங்களா e power x square e power x square டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x square into x square டிஃபரன்ஷியேட் பண்ணா x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x நெக்ஸ்ட் e power x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square நெக்ஸ்ட் e power x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x power 4 x power 4 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x cube plus next e power x power 5 e power x power 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x power 5 into x power 5 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணினா 5x power 4 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power n டிஃபரன்ஷியேட் பண்ணா n x power n minus 1 சொன்னா சோ x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அது உங்களுக்கு தெரியும் n x power n minus 1 n யூஸ் பண்ணலாம் இப்போ x square எடுத்துக்கோங்க இப்போ n பவர்ல என்ன இருக்கு ஃப்ரண்ட்ல வர பவர்ல இருந்து 1 மைனஸ் ஆகும் சோ x square பவர்ல 2 இருக்கா 2 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன் 2 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1 வரும் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க பவர்ல 3 இருக்கு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன் 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணினா 2 அதே மாதிரி இங்க பவர்ல பாத்தீங்க 4 இருக்கு 4 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன் 4 ல இருந்து 1 மைனஸ் பண்ணினா 3 அதுக்கு அடுத்து பவர்ல 5 இருக்கு 5 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன் 5 ல இருந்து 1 மைனஸ் பண்ணினா 4 அவ்வளவுதான் என்னோட ஆன்சர் எப்படி எழுதலாம்னா e பவர் x + 2x e பவர் x² + 3x² e பவர் x³ and 4x cube e power x power 4 and 5x power 4 e power x power 5 இதா இதோட ஆன்சர் இன்னொரு வாட்டி சொல்ல பாருங்க y is equal to e power x square e power x cube e power x power 4 e power x power 5 differentiate பண்றேன் dy by dx differentiate with respect to x e power x போட்டா e power x all x x differentiate பண்ணா 1 e power x square e power x square differentiate பண்ணா e power x square power x square x square differentiate பண்ணா 2x e power x cube differentiate பண்ணா e power x cube differentiate பண்ணினா 3x square அடுத்து e power x power 4 e power x power 4 பண்ணா e power x power 4 x power 4 பண்ணினா 4x cube அடுத்து e power x power 5 e power x power 5 பண்ணா e power x power 5 x power 5 பண்ணினா 5x power 4 further அடுத்த ஸ்டெப் e power x into 1 e power x 2x ஃப்ரண்ட்ல போட்டு e power x ஸ்கொயர் போட்டேன் 3x ஸ்கொயர் ஃப்ரண்ட்ல போட்டு e power x cube போட்டுட்டேன் அடுத்து 4x cube ஃப்ரண்ட்ல எழுதிட்டு e power x power 4 எழுதிட்டேன் 5x power 4 ஃப்ரண்ட்ல எழுதிட்டு e power x power 5 போட்டேன் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் சம் 7th சம் பாருங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சம் இது பாருங்க 7th சம் y equal to e power root x ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்றோம் பாருங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படினா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 2 ரூட் x டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் x ஓட ஃபார்முலா என்னது ரூட் x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by 2 root x எப்படி இந்த ஃபார்முலா வந்தது அப்படினா இங்க பாருங்க டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் x அப்படினா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் 1 by 2 x பவர் 1 by 2 நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா 1 by 2 ஃப்ரண்ட்ல வரும் 1 by 2 x பவர் 1 by 2 minus 1 so 1 by 2 x பவர் 1 by 2 ல 1 போயிடுச்சுனா minus 1 by 2 அப்படினா 1 by 2 x பவர் மைனஸ் டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் ஆகும் சோ 1 பை 2 x பவர் 1 பை 2 நான் ரூட் x எழுதலாமா சோ இதான் இந்த ஃபார்முலா எப்படி வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் x னு சொன்னா என்ன ஆகும் 1 பை 2 ரூட் x சோ இங்க பாருங்க டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணு சோ ரூட் இது வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூட் தான் தெரியும் ரூட் ஓகேங்களா இது எல்லாமே x டம் தான் ரூட் x டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் x டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் x ஃபார்முலா என்ன சொன்னேன் 1 by 2 ரூட்
root x plus ல யார் இருக்காங்க e power root x இருக்காங்க x plus ல இருக்காங்க e power root x இருக்காங்க further நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இங்க பாருங்க into e அடுத்து root frontல இருக்கிற root முடிஞ்சது அதுக்கு அடுத்து யார் இருக்காங்க e power differentiate பண்ண e power differentiate பண்ணா e power என்ன இருக்கும் அதான் x e power root x e power root x பண்ணா e power root x தான் வரும் into அதுக்கு அடுத்து root x differentiate பண்ணா root x differentiate பண்ணா 1 by 2 root x into உள்ள இருக்கிற x டம் பண்ணா உள்ள இருக்கிற x டம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும் இன்னொரு வாட்டி சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆன சம் சரிங்க y is equal to square root of e power root x ஓகேங்களா டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஃப்ரண்ட்ல வெளியில இருந்து நம்ம பாக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா இத பாக்க எப்படி தெரியும்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரூட் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும் ரூட் ரூட் x ரூட் x ரூட் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் x சோ 1/2 ரூட் x எடுத்து யாரு இருக்காங்க e பவர் x இருக்காங்க சோ e பவர் அப்படியே இந்த டம் போட்றேன் இன்டு e பவர் அடுத்து அடுத்து e பவர டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன இருக்கோ அத அப்படியே போணும் e பவர் ரூட் x னா e பவர் ரூட் x தான் வரும் அதுக்கு அடுத்து ரூட் x உள்ள என்ன இருக்கு ரூட் x இருக்கு ரூட் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் x வரும் அதுக்கு அடுத்து உள்ள இருக்கிற x நாம டிஃபரன்ஷியேட் பண்ணா அதாவது 1 சோ ஆன்சர் எழுதணும் அப்படின்னா பாருங்க 2 தான் என்னது 4 ஓகேங்களா இங்க ரூட்ல இருக்கு இங்க ரூட்ல இருக்கு சோ ஒரே ரூட் போட்டுக்கோங்க ஒரே ரூட் போட்டீங்கன்னா x e பவர் ரூட் x எழுதலாம் வேற நியூமரேட்டர்ல என்ன இருக்கு e பவர் ரூட் x இருக்கு இத அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா